வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். எனக்கு இன்னேற்று ஜாக்மாவை பற்றி பேசினேன். எனக்குன்னு நான் ஏன் சொன்னேன்னா, எனக்கு ஜாக்மா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவ்வளோ தூரம் அவர் பில்டப் பண்ணி ரிட்டையர் ஆகி கம்பெனியை ஆண்ட் ஃபைனான்ஷியலை பெருசாக்குற சமயத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவரை அடிச்சிருச்சு. அவர் நினச்சா சைனா விட்டு ஓடி போயிருக்கலாம். இன்றைக்கும் அவர் சைனாக்குள்ளே இருந்துக்கிட்டு பண்ணுற வேலையை பண்ணிகிட்ருக்கிறாரு, குளோபலாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அலிபாபாவை ஒழிக்கணும்னு சைனா கவர்மெண்ட்டே வேலை செய்யுது. அது ஒரு மனுஷனோட தனி உழைப்பும் எஃபர்ட்டும் ஒரு ரெசிலியன்ஸு, ஒரு தனி மனிதனோட கட்டுமானப்பட்ட ஒரு பெரிய பில்டிங். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கட்டப்பட்டிருக்கிறாருன்னு பல மடங்கு பல இடத்துல அவர் பேசியிருக்கிறார். அதை நீங்கள் போய் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யூடியூப்பில் பார்க்கலாம். இதில் வந்து முதல்ல ஒரு நாலு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு முன்னாடி பேசிட்டேன். இன்றைக்கி அஞ்சாவது பாயிண்ட்லேருந்து திரும்பி பேசலான்னு நான் நினைக்கிறேன். முதல் பாயிண்டில் கடைசியாக நான் பேசினது, வாழ்க்கையில் நம்மளுக்கு யாரும் ஃபவுண்டேஷன் போட்டு பில்டிங் வைக்க போகுது இல்லை. சம்டைம்ஸ் அனில் அம்பானி மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டு பில்டிங் போட்டால் கூட நம்ம பண்ணுற தப்பில் அந்த ஃபவுண்டேஷனே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் எது நிலையமாக நிற்குமோ அது நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம பில்டிங் கட்டினா தான் உண்டு. அதனால் வாழ்க்கையில் நம்மளுக்கு நிஜமாக சந்தோஷம் கொடுக்கறது ஒன்றும் இல்லாமல் வெறும் கை புழம்போடுறது ஊருக்கு வந்து அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாகிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும். இதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். இதை நீங்கள் வந்து வாழ்க்கையில் கட்டுப்படணும். திருபாய் அம்பானிலாம் இது மாதிரி சக்ஸஸ் பண்ணவர் தான் வாழ்க்கையில். ஸோ அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு நம்ம போவோம். இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்த கூட கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் அவங்க தான். கஸ்டமருக்கும் கிளைண்ட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, கஸ்டமர்னு ஒன் டைம் டிரான்சாக்ட் பண்ணிட்டு கோல் விட்டுருவான். கிளைண்ட்டுங்கிறவன் திரும்பி திரும்பி ஒன்ட்ட வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம எல்லாரையும் கிளைண்ட் ஆக்கணுமே தவிர கஸ்டமராக வச்சுக்கூடாது. இந்த கிளைண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கிளைண்ட் ஷுட் பி த சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். அதாவது உங்கள் உலகத்துக்கு யூனிவர்ஸுக்கு கிளைண்ட்டு தான் மெயினான ஆண்டு பிஸ்னஸ் உலகத்தில். வேறு யார் வேணால் வந்துட்டு போகலாமே தவிர கிளைண்ட்டு வந்து ரொம்ப சென்டர் டு தி யூனிவர்ஸ். இது காந்தியும் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். பட் நான் என்ன, கிளைண்ட்டு இருக்கிறதுனால தான் உங்க நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கே ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்கு ரீசன். உங்களுக்கு வேணுங்கிறது கிளைண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கறது சர்வீஸ், கிளைண்ட்டு உங்களுக்கு கொடுக்குற பணங்கிறது ஊதியம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்றீங்கன்னா அந்த ப்ராடக்டில் இருக்கிற மார்ஜின் உங்கள் ஊதியம். ஸோ ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கிளைண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. எப்போதுமே கிளைண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ டெலிவர் பண்ணிங்கன்னா அவன் உங்களுக்கு நன்றியோடு பார்ப்பான். நன்றி விஸ்வாசங்கிறது மறக்கவே மாட்டான். ஏன்னா மேன்கிறது வந்து ஒரு சோஷியல் அனிமல். ஸோ ரெசிப்ராசிட்டி பண்ணாமல் இருக்க மாட்டான். நீங்கள் ஒரு பூ கொடுத்தீங்கன்னா ஏதாவது திரும்பி கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஜாக்மா கேஸில் வந்து அவரோட ஏர்லி கஸ்டமர்ஸ் அவருக்கு ரொம்ப நன்றியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வாங்க முடியாத பொருளை இவர் கரெக்டான சமயத்தில் கரெக்டான ப்ரைஸில் வாங்கி கொடுத்ததுனால, அவரோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் அவர் பெனிஃபிட் ஆனதுனால அவரோட லாயலாக இருந்தாங்க. இந்த கிளைண்ட் லாயல்ட்டி தான் ஜாக்மாவை இனிஷியல் ட்ரபுள்ஸ்லேருந்து காப்பாற்றிச்சு. ஆல்வேஸ் உங்களோட பிஸ்னஸோட நோக்கமே கிளைண்ட்டாக தான் இருக்கணும். உங்கள் கிளைண்ட்டோட நீட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு கிளைண்ட்டோட ஃபீட்பேக்கும் சப்போர்ட்டும் தான் நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன்னால தான் ரொம்பமான கஷ்டமான காலத்தில் கூட உங்களால் பிஸ்னஸை நடத்த முடியும். கிளைண்ட்டுக்காக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். கிளைண்ட் இல்லாட்டா நீங்கள் வந்து ஆட்டத்திலே இருக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் கிளைண்ட் வேனிஷ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஹிந்து பேப்பர் எடுத்துக்கோங்க. ஹிந்து பேப்பர் முன்னாடி எல்லோரும் என்ன நினச்சோன்னா அந்த நியூஸை படிக்கிறதுக்காக வாங்குறாங்கன்னு. ஆக்சுவலாக எல்லோரும் வாங்கினது அதில் வருது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, கிளாசிஃபைட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு இதுக்காக வாங்கினாங்க. ஒன்ஸ் இன்டர்நெட் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் ஆனோன்னா பேப்பரில் கிளாசிஃபைடு பிஸ்னஸே புட்டுக்கிச்சு. ஆட்டோமேட்டிக்காக
இன்றைக்கி ஹிந்து மற்ற எல்லா நியூஸ் பேப்பரும் கட்டத்தில் இருக்குது. இதை முன்னாடியே வருமுன் காப்பை பார்த்துருந்தாங்கன்னா என்றைக்கோ டிஜிட்டலாக இருப்பாங்க. இன்றைக்கி டெஃபினட்டாக டிஜிட்டல் பிஸ்னஸ்ஸு அவங்க இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் இருக்கணும். கிளைண்ட்டு எதுக்கு நம்மகிட்ட வரானே நம்மளுக்கு தெரியலன்னு வைங்க, நம்ம அந்த பிஸ்னஸே பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ண நம்ம லாய்க்கும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது, எப்போதும் ஆப்டிமிசம்ங்கிறது இருக்கணும். ஆப்டிமிசம்னா என்ன நடக்க போகுது, எல்லாம் நடக்க போகுது, நல்லாவே நடக்க போகுது. ஒரு எக்ஸாம் எழுதினீங்கன்னா நம்ம பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகாமல் இருக்கும். நம்ம ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிறது தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் பயம். நம்ம பாஸ் ஆகிடுவோங்கிற ஆப்டிமிசமே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அட்வர்சிட்டி வரும், எல்லாமே ரொம்ப கஷ்டம் வரும், கடையை இழுத்து மூடுற மாதிரி கேஸ் வரும். அப்போது நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும், அண்ட் பி ரிசிலியன்ட். ரிசிலியன்ட்னா இந்த ராக் ஆஃப் ஜிப்ரால்டர் பற்றி நான் நடுவில் பேசியிருந்தேன். என்ன அடி வந்தாலும் தாங்கணும், தாங்கிட்டு திரும்பி அடுத்த நாளைக்கு வேலைக்கு போகணும், என்னானாலும் உடாமுயற்சியில் ஈடுபடணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இல்லைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. பாஸ்ட்டில் இருக்கிற ஃபெயிலியர்ஸை பற்றி நீங்கள் நினச்சி யூஸே கிடையாது. பாஸ்ட்டுங்கிறது நம்மளை தாண்டி போனது, கடந்து போனதை பற்றி யோசித்து நம்ம எங்கேயும் போகிறதில்ல. எது நடக்க போகுதோ அதை தான் பார்க்கணும். அதனால் சென்றதை விட்டுட்டு ப்ரெசண்ட்டை பாருங்கள், ஃப்யூச்சரை பார்க்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ இருக்கோமே தவிர ப்ரெசண்ட்டில் இல்லை. அதாவது இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், என் கவனம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டென்ட் டெலிவர் பண்ணுறதா இருக்கணும். அதே மாதிரி முக்கால்வாசி பேர் வாழ்க்கையில் ரியாக்டிவாக இருப்பாங்க. ரியாக்டிவ்னால் ஒரு கிளைண்ட்டு பண்ணப்புறம் நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், ஒரு சப்ளையர் ஒரு மூவ் பண்ணால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோமே தவிர நம்ம ப்ரோஆக்டிவாக இருக்க மாட்டோம். ப்ரோஆக்டிவ்னால் ஃபஸ்ட்டு மூவ் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு மூவ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மற்ற மூவ்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இஃப் யூ டேக் தி மூவ், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். ஸோ டேக்கிங் தி இனிஷியேட்டிவ், பீயிங் ப்ரோஆக்டிவ் மீன்ஸ் தட் யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் திங்ஸ். நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஒர்க் வெரி ஹார்ட், வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துக்கிட்டே இருங்க. அதாக வந்து மடியில் விழாது, அதுக்கு லக்கு வேணும். எல்லா சமயம் லக்கு நம்மளுக்கு ஃபேவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஆக்டிவாக ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கைக்கு வந்தப்போ டப்புன்னு சான்ஸை போட்டு வாங்குங்க. உங்களோட ஸ்கில்ஸை எப்போதும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்கள் கோல்ஸை ரீச் பண்ணுற அளவுக்கு போங்க. இது எப்படின்னா ஃபுட்பாலில் உங்களுக்கு கோலுக்கு முன்னாடி ஃபியூ செகண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு 90 மினிட் மேட்சில் 3-4 வாட்டி உங்களுக்கு இது மாதிரி சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். அந்த 3 சான்ஸில் அட்லீஸ்ட் 1 சான்ஸாவது பாலை உள்ளே தள்ளணும். இதுதான் இனிஷியேட்டிவ் அண்ட் பீயிங் ப்ரோஆக்டிவ். அதே மாதிரி அடித்து ஆடணும் வாழ்க்கையில். இதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.